எவ்வளவுக்கு எவ்வளவு டிமாண்ட்ஸ் வைக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அளவு நம்ம கிளாஸ்ல வந்து சப்ஜெக்ட்ஸ் வி கேன் இன்க்ளூட். இப்ப நான் என்ன ஃபீல் பண்றேன்னா அதை மாத்திரம் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த சப்ஜெக்ட் எடுக்க ஒன்றை இது கேட்டீங்க, இது சொல்லுங்க அது சொல்லுங்கன்னா அப்படிதான் டெவலப் ஆயிட்டு போகுது. இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா போனீங்கன்னா எனக்கு எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வசதியா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னமாச்சு? ஓகே, நான் ஸ்கிரீனுக்கு போயிடுறேன். இதான் போன கிளாஸ்ல நம்ம எடுத்த லாஸ்ட் லெசன் இல்லைங்களா, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அந்த பால் செஞ்சு வேற டெக்ஸ்சர் டாட் வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணோம், பால் ஃப்ளோட் ஆயிட்டு இருக்கிற மாதிரி செஞ்சோம். வாய்ஸ் எல்லாம் கிளியரா இருக்கு இல்லையா? ஹலோ, இதுதான் நம்ம கடைசியா செஞ்சோம். இனி அடுத்தது வந்து நமக்கு இந்த புக் தெரியும், எக்ஸசைஸ் புக் 3, கிரேட் 3 ஓட எக்ஸசைஸ் புக். நம்ம ப்ரீ கிரேட், கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3. கிரேட் 3ல லைட் அண்ட் ஷேட் இன் கலர், பென்சில்ஸ் அண்ட் வாட்டர் கலர்ஸ் சொல்லிட்டு. வாட்டர் கலர்ஸ் வந்து நம்ம இந்த ஃபார்மேட்ல செஞ்சிட்டு இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா ட்ரை பண்ணக்கூடிய டைம் இருக்கு, அது கொஞ்சம் ஸ்பெஷலைஸ்ட் கிளாஸா தான் இருக்க முடியும். இந்த மாதிரி ஒரு குயிக்கா நிறைய சப்ஜெக்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு போற கிளாஸ்ல வந்து நம்ம இது செய்ய முடியாது. நான் கொஞ்சம் கொஞ்சம் பேஜஸ நோட் பண்ணி வச்சிருக்கேன். எடுத்த உடனே பேஜ் 8ல இந்த சப்ஜெக்ட் இருக்கு, இப்படி வரைஞ்சிட்டு இந்த பாட்டை எப்படி கலர் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் சிம்பிளா வந்து சிம்பிளா எவ்வளவு கலர் சிம்பிளா யாஸ் யூஷுவல் நம்ம போற ஸ்பீட்ல நான் வந்து செஞ்சுக்கிறேன். ஜாஸ்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய வராது உங்களுக்கு. யூஸ்வலா வந்து பேசிக் ஃபார்ம்ஸ், பேசிக் ஷேப்ல இருந்து பேசிக் ஃபார்ம்ஸ் வந்துடுறோம். அந்த வேஸோட இது கொஞ்சம் ஷார்ட் ஹெட் இருக்கக்கூடிய வேஸ் அப்படின்றப்ப சிமெட்ரிக்கலுக்காக சென்டர்ல ஒரு லைன் போட்டுறோம். ரொம்ப லைட்டா இருக்கு, ஏன்னா நான் லைட்டா தான் வரைய வேண்டியிருக்கு, டார்க்கா இருக்குன்னா பென்சில் கலர்ஸ் எரேஸ் பண்றது கஷ்டம். பென்சில் கலர்ஸ்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸை ஒர்க் பண்ண சொல்லும் போது கூடுமான வரைக்கும் நம்ம லெட் பென்சிலை வச்சு பேசிக் டிராயிங் போடாம இருக்கிறது பெட்டர். லெட் பென்சிலை வச்சு நீங்க போட்டுத்தான் ஆகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா ஹெச் பென்சில் வச்சு அழுத்தாம ரொம்ப லைட்டா வரைஞ்சிட்டு, ரொம்ப லைட்டா வரைஞ்சிட்டு கலர் பென்சில் வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா எரேஸ் பண்ணிருப்பேன் உங்க கண்ணுக்கு மாத்திரம் தெரியற மாதிரி. ஏன்னா லெட் பென்சிலை வச்சு நீங்க வரைஞ்சிட்டு கலர் பென்சில் வச்சு கலர் பண்ணும் போது கட்டாயமா அந்த கலர் வந்து பிளாக் வந்து உள்ள வந்து டிஸ்டர்ப் பண்ணும். அத கொஞ்சம் ஞாபகமா வச்சுக்கோங்க. நீங்க இப்ப மார்க் பண்ணது உங்களுக்கு தெரியுது இல்லைங்களா? நான் வந்து என்ன நம்ம யூஸ் பண்ண முடியுமோ அதை மாத்திரம் நான் திரும்ப டிராயிங் போடுறேன். என்னன்னா நம்மளுடைய இந்த வீடியோஸ் வந்து யூடியூப்ல வர்றதுனால மத்த காலேஜ் டீச்சர்ஸ், ஸ்கூல் டீச்சர்ஸ், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் பேர் வந்து அதை பார்த்துட்டு சில கேள்விகள் கேட்டுருக்காங்க. அவங்க கேட்டு போகும்போது என்ன கேட்டாங்கன்னா, மெயினா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெஸ்பாண்ட் பண்றாங்க, இப்படி ரெஸ்பாண்ட் பண்றாங்க, அப்படி ரெஸ்பாண்ட் பண்றாங்கன்றது வந்து டீச்சர்ஸ்க்கு மாத்திரம்தான் தெரியும். அப்போ ஒரு ஒரு டீச்சருக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்குமே. உங்களுடைய மெத்தட்ன்றது வந்து எப்படி எல்லா டீச்சர்ஸ்க்கும் சரியா ஒத்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நியாயமான ஒரு கேள்விதான் இல்லைங்களா? எப்படி நான் என்னுடைய டெக்னிக்கை நான் சொல்லியிருந்துருக்கேன். அப்போ ஒரு ஒரு டீச்சருக்கும் ஒரு ஒரு டெக்னிக் இருக்கு. ஆனா பேசிக் ரூல்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? இப்ப வந்து இந்த ஃபார்ம் நான் வரைகிறதுக்கு ஒரு சர்க்கிள் ஒன்னு வரைஞ்சேன்.
இந்த ஷேப்னு வர்றது இந்த ஃபார்ம் வரையிறதுக்கு நான் இந்த ஷேப் வர வேண்டியிருக்கு. இந்த ஷேப் வர்றதுக்கு நான் ஒரு பேசிக்கா ஒரு சர்க்கிள் ஒன்று வரைஞ்சேன், சிமெட்ரிக்கலாக அதை ஸ்பிளிட் பண்ணுறேன். ஹெட்டு வந்து ஓப்பனிங் எவ்வளோ பெருசுக்கு இருக்க போகுதுன்றது வந்து அதை வந்து ஹெட்டாக வச்சு நான் வந்து ஓப்பனிங்கை மார்க் பண்ணுறேன். இதெல்லாம் வந்து எல்லா டீச்சர்ஸ்க்கும் காமனாக இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் தான். அப்போ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிட்டு போகிறது தான் பெஸ்ட். இப்போ இதை வந்து நம்ம வந்து ஒரு ஸ்பியர் ஆக்க போகிறோம். ஒரு ஸ்பியர் ஆக்க போகிறோம்னா இந்த சைட்ல இருந்து லைட் வருது அப்படின்னு வச்சுக்கணும். இந்த சைட்ல இருந்து லைட் வர்றதா வச்சுக்குவோம். வச்சுக்கிட்டோம்னா அப்ப இந்த இடத்துல ஹைலைட் விழும் இல்லையா? அந்த ஹைலைட் என்ன மாதிரி லைட் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த ஹைலைட் அப்படி விழும். அதுக்கப்புறம் வரக்கூடிய ஷேடிங் எல்லாமே கிரசன்ட் ஷேப்ல தான் வரும். நம்ம இந்த பாலுக்கு ஷேடு கொடுத்தோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் ஷேடிங் ஃபுல்லாக வரப்போகுது. அப்படிதான் வரப்போகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ மவுத்து வந்து ஓப்பன் ஆகி வந்திருக்கும் இல்லையா, வெளியில் இப்படி வந்திருக்கிறதுனால இந்த இடத்துல வந்து ஷேடு வரும் இங்கிருந்து இது வர்றதுனால. அப்போ அந்த ஷேடை கொடுத்துட்றோம். ஃபஸ்ட்டு ஷேடு கொடுக்குறேன் நான். ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம வந்து லைட் அண்ட் ஷேட் கொடுக்குறப்ப அது கலராக இருந்தாலும் சரி தான், பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருந்தாலும் சரி தான், மினிமம் மூணு வேல்யூஸ் வேணும் இல்லையா? வேல்யூன்னு சொல்லி சொல்றோம். வேல்யூன்னு சொல்லி சொல்றப்ப நான் இன்னொரு ஒரு சப்ஜெக்டோடைய இதை இங்க லேசா டச் பண்ணிட்டு போறேன்னா, கலர் டிரான்சிஷன் சொல்லிட்டு பேஜ் 36 புக்ல கலர் டிரான்சிஷன் சொல்லிட்டு சொல்றோம். இப்ப வந்து ஒயிட் இது, இங்க வந்து டார்க்கஸ்ட் இது வருதுன்னு வச்சுக்கிறோம் சரிங்களா? இதுதான் டார்க்கஸ்ட் ரெட் பாசிபிள் இந்த பென்சில் வச்சு. இந்த ரெட்டில் இது டார்க்கஸ்ட், இது ஒயிட். அப்போ இது ரெண்டுக்கு நடுவில் ஒரு கலர், இது ரெண்டுக்கு நடுவில் ஒரு ஷேடு, இதுக்கு ரெண்டுக்கு நடுவில் ஒரு இது டிண்ட்டாக இருக்கும், அது ஷேடாக இருக்கும். டிண்ட்டுக்கும் ஷேடுக்கும் நமக்கு வித்தியாசம் தெரியும். இது டிண்ட்டாகவும் வரல, ஹியூவாக தான் இருக்குது, பியூர் கலராக இருக்குது. அப்ப எல்லாமே வந்து டிண்டா தான், ஒயிட் ஆட் பண்ணா டிண்ட் இல்லைங்களா? இப்ப இதோடைய இந்த ஒயிட்ல இருந்து இதுக்கு கொண்டு போறதுக்கு பென்சிலை வச்சு யூஸ் பண்றோம் இல்லாட்டி வாட்டர் கலர் வச்சு யூஸ் பண்றோம்னா இதோட மெத்தட் என்னன்னா, ஒரே நேரத்துல இந்த அளவுக்கு டெப்த் கொண்டு போகாம நான் வேற வழி இல்லாததுனால நான் கொண்டு போனேன்னா சரிங்களா, ஆக்சுவலா ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இப்படி சொல்லித்தர்றது ஒரு நல்ல ஐடியா. இதுவும் ஒரு ஸ்டாண்டர்டு மெத்தடு தான். இது எனக்கு ஒத்து வரும், மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் மற்ற டீச்சர்ஸ்க்கும் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒத்து வரும் அப்படியே வராது அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை. இப்போ இதை விட்டுறோம் ஒயிட், அடுத்த லைட் கலர், திரும்ப இது மேல இன்னொரு ஒரு ஷேடு ஏற்றோம். இப்போ இது ரெண்டு ஒன்று ஆயிடுச்சு, இது இதோட டார்க் ஆயிடுச்சு, இது இதோட டார்க்கா இருக்கு, இது இதோட டார்க்கா இருக்கு. இப்ப இது இதுக்கும் இதுக்கும் இடையில இன்னொரு ஒரு ஷேட் வேணும், அதை இன்னொரு தடவை ஏற்றுறோம். வந்துருச்சுங்களா? இதைத்தான் நம்ம வந்து கிரே ஸ்கேல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கிறதா இருந்தா. இதுல கலர் ஸ்கேல்னு சொல்லி சொல்றோம், இது வார்ம் கலர்ஸ். இப்ப இதே இதுல இன்னொரு ஒரு டார்க்கர் டோன் கொண்டு வரணும், இதோட டார்க்கா வேணும் அப்படின்னா நீங்க இதுல கிரீன் கலரோ பிளாக் கலரோ மிக்ஸ் பண்ணாதீங்க. கூடுமான வரைக்கும் இதே ஃபேமிலியில இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு கலரை மிக்ஸ் பண்ணுங்க. என்ன ஃபேமிலியில இருக்கக்கூடிய இன்னொரு கலர்னா என்ன? மரூன் கொண்டு போகலாம் இல்லையா, மரூன் கலர் கொண்டு போகலாம். மரூன் கலர் கொண்டு போறது ஒண்ணு, இன்னொன்னு வர்றதா இருந்தா வயலட் கொண்டு போகலாம். வயலட்ல ரெட் இருக்கு, ரெட்டும் ப்ளூவும் சேர்ந்து தான் வயலட். அப்ப இது இந்த கலர் இப்படியே இருக்கட்டும். இதுல வந்து நான் பாதி மாத்திரம் உங்களுக்கு கொடுக்க போறேன், ஏன்னா இது அப்படியே இருக்கட்டும், போட்டோகிராஃபை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பின்னாடி. இப்படி இல்லாமல் நீங்க வந்து
ஒரு க்ரீனையோ ப்ரௌனையோ கொடுத்தீங்கன்னா இந்த கலர் கம்ப்ளீட்டா வேஸ்ட் ஆயிரும். நான் வந்து க்ரீனும் ப்ரௌனும் கொடுத்து காட்டுறேன் பாருங்க, டார்க் ஆக்குறதுக்காக. அதே ஃபேமிலியில இருக்கக்கூடிய ஒரு கலர் தான் கொடுக்கணும். இப்ப க்ரீன் கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா பாட்டில் க்ரீன் கொடுக்கலாம், ஒரு இண்டிகோ ப்ளூ வந்து நீங்க கொடுக்கலாம். க்ரீன்ல வந்து அந்த ப்ளூ இருக்கிறதுனால அதை கொடுக்கலாம். இதை 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 ரெண்டு டோன் நீங்க வச்சுட்டு டார்க் ஆக்குறதுக்காக பிளாக் கொடுத்தா என்ன ஆகுதுன்றது பாருங்க. அந்த ரெட்டோடைய பவர் போயிடுச்சு பாருங்க. இதுல ரெட்டோடைய பவர் இன்னும் இருக்கு, தெரியுதா உங்களுக்கு வித்தியாசம்? இது ரெட்டோடைய பவர் இன்னும் இருக்கு, இதுல ரெட்டோடைய பவர் கம்ப்ளீட்டா போயிடுச்சு. இதே இதுல வந்து கிரீன் கொடுத்தோம் அப்படின்னா, இதே இதுல கிரீன் கொடுத்தோம் அப்படின்னா ரெட்டோடைய பவர் கம்ப்ளீட்டா போயிருச்சு, கிரீனோடைய பவர் இல்ல ப்ரௌனிஷ் ஆயிருச்சு, தெரியுதா உங்களுக்கு? அப்ப டல் ஆயிருச்சு. வேற இதுக்கு வந்து இன்னும் வைப்ரன்ஸ் இருக்கு, அத மாதிரிதான் நம்ம இங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். இப்ப ஹைலைட்டை மாத்திரம் விட்டுட்டு நம்ம வந்து ஒரு டோன் கொடுத்துட்டோம். நான் இந்த இதுக்கு கீழே வந்து நல்ல டார்க்கா கிடைக்குது அப்படின்றதுக்காக நான் வந்து ஒரு டார்க் டோன் ஒண்ணு கொடுத்து கிரேடேஷன் ஒண்ணு கொடுக்குறேன். இந்த இடத்துல ஒரு ஹைலைட் விட்டுறேன் நான். இந்த ஹைலைட் விடுற ஹேபிட்டை வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் கொஞ்சமா நீங்க கொண்டு வரணும். இது மட்பாட்டா இருக்கிறதுனால அவ்வளவு தூரத்துக்கு பிரைட்டா இருக்க ஹைலைட் இருக்காது, கொஞ்சம் டல்லா தான் இருக்கும். உங்களுக்கு போன கிளாஸ்ல நம்ம பார்த்துட்டு இருந்த அந்த ஒரு டேர்ம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், ரிஃப்ளெக்டட் லைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம் யூஸ் பண்ணோம் நம்ம. அதாவது இந்த இடத்துல லைட் விழுந்து அந்த லைட் ரிஃப்ளெக்ட் ஆகி இந்த இடத்துல படும் சொல்லிட்டு நான் அதனால வந்து கொஞ்சம் போல அந்த இடத்துல ஸ்பேஸ் விட்டுருக்கேன், தெரியுதுங்களா உங்களுக்கு? நம்ம டீச்சர்ஸா இருக்கிறதுனால நான் இவ்வளவு ஃபாஸ்டா போறேன். ஸ்டூடெண்ட்ஸா இருந்தா நம்ம இவ்வளவு ஃபாஸ்டா இதை கொண்டு போக, இதை அப்படியே பேசிட்டு அவளுக்கு கொண்டு போக முடியாது. ஒரு ஒரு ஸ்டேஜ் நம்ம பேசி பேசி தான் கொண்டு வர வேண்டியிருக்கு இல்லைங்களா? இப்ப இந்த இடத்த இன்னும் கொஞ்சம் டார்க் ஆக்குறதுக்காக நான் வயலட் யூஸ் பண்ணிடுறேன். அப்ப கிட்டத்தட்ட ஒரு போட்டோகிராபிக் ரியலிசம் மாதிரி அந்த எஃபெக்ட் வர ஆரம்பிச்சிருக்கு. சார், குவெஸ்டின் வார்ம் கலர்ல பண்ண சொல்றீங்க. அப்போ வார்ம் கலர் வரும்போது ப்ளூ வந்து பண்ணலாமா சார்? இல்ல, இது ப்ளூ இல்ல, வயலட். வயலட், ஓகே. ப்ளூன்றது வந்து கூல் கலர், ஓகே. வயலட் வந்து வார்மும் கூலும் மிக்ஸ் ஆன கலர் இல்லீங்களா? ப்ளூ அண்ட் ரெட். ஆமா, ப்ளூவும் ரெட்டும் மிக்ஸ் ஆனதுனால இது ஃபேமிலி கலர். அதனால ஃபேமிலி கலர் இங்க மிக்ஸ் இங்க வச்சிருக்கோம் நம்ம. ஃபேமிலி கலர் தான் வச்சிருக்கோம் சரிங்களா? கட்டாயமா வந்து ப்ளூ வந்து இங்க போட்டோம் அப்படின்னா தப்பிதமா தெரியும். இப்ப சப்போஸ் கிரவுண்ட் வந்து பென்சில் லெட் உடையிற கதை இருக்கு பாத்தீங்களா, அது வந்து ரொம்ப வித்தரிச்சலா இருக்கு. அந்த குவாலிட்டி எந்த எவ்வளவு பென்சில் வாங்கினாலும், எவ்வளவு எக்ஸ்பென்சிவ் பென்சில் வாங்கினாலும் அந்த பென்சில் லெட் வந்து ரொம்ப அநியாயத்துக்கு உடையுது. நான் கலர் பென்சில் வாக்க ஆரம்பிக்கிறதா இருந்தால் ஒரு மூணு பென்சில கையில வச்சுக்கிட்டு தான் நான் வந்து கிளாஸே ஆரம்பிக்கிறேன். இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ரிஃப்ளெக்டட் லைட் பாத்தீங்களா, அது எல்லோவா இருக்கும். இதுல வந்து எல்லோ டோன் வந்து வரத்தான் செய்யும், ஏன்னா இந்த லைட் வந்து அங்க வரும்.
அதை ஞாபகமா செய்யுங்க. இப்ப நான் வந்து என்ன செய்ய போறேன், ப்ளூ கலர்ல வந்து இன்னொரு ஒரு பாட்டு ஒண்ணு வரைய போறேன். இப்ப இந்த இடத்துல ஹைலைட் விட்டுறோம். இப்ப இதுக்கும் அதே வயலட்டை வச்சு டெப்த் கொடுக்க முடியும். இதுல ப்ளூ இருக்கு இல்லைங்களா, ஆடா தெரியல பாருங்க. இதுக்கு வந்து ஒரு வார்ம்த் கிடைக்குது, ப்ளூ கலருக்கு வந்து ஒரு வார்ம்த் கிடைக்குது, வார்ம் கலருக்கு ஒரு கூல் எஃபெக்ட் கிடைக்குது. இப்ப இது ரெண்டுலயும் இல்லாத ஒரு கலரை பேக்ரவுண்டா கொடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்து ரிலீஃப் ஆயிரும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த புக்ல வந்து நம்ம லெசன்ஸ் கொண்டு போறப்ப அப்படி செய்யல, செய்யறதுக்கு வாய்ப்புகள் இல்லை, எக்ஸ்பிளனேஷன் பண்ண வேண்டியிருக்கு. ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கூடுமானம் வரைக்கும் ஒரு பேக்ரவுண்டையும் சேர்த்தே வரைகிறதுக்கான ஒரு ஹேபிட்டை கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா பேக்ரவுண்ட் இல்லாம எதுவுமே இருக்க போறது கிடையாது. நம்ம சொல்லும் பொழுது வார்ம் கலர் வரும்போது ரெட் ரெட் ஆரஞ்சு ஆரஞ்சு சொல்லலாம் இல்ல சார்? ஆமா, ரெட் ஆரஞ்சு ஆரஞ்சு எல்லோ ஆரஞ்சு எல்லோ, ஆமா எல்லோ ஆரஞ்சு வர்றது வந்து அதாவது ஒரு கலருக்கு பேர் சொல்றதுக்காக நம்ம அதுகளை யூஸ் பண்ணிக்கிறோம். அப்படிதான் சொல்லணும், அப்படிதான் சொல்லணும் நம்ம ஆக்சுவலா, அப்பதான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு விளங்கும். இதுக்கு மேல நம்ம எவ்வளவு வேணாலும் கொடுத்துட்டு போகலாம் சரிங்களா. அப்ப இதோடைய இந்த எக்ஸசைஸோடைய எய்ம் என்ன, ஒரு ஷேப்புக்கு வால்யூம் கொண்டு வர்றதுக்காக டெக்ஸ்டர் யூஸ் பண்றோம். முதல்ல செஞ்சு காட்டணும் பாத்தீங்களா, அந்த பால்க்கு செஞ்சு காட்டணும் பாத்தீங்களா, அது மாதிரி டெக்ஸ்டர் யூஸ் பண்றோம். கலரையும் ஒரு டெக்ஸ்டரா யூஸ் பண்ணி நம்ம அந்த வால்யூம் கிரியேட் பண்றோம். அதான் இந்த சப்ஜெக்டோடைய இம்பார்ட்டன்ஸ். இப்ப இதுக்கு வந்து ஷேடோ வரும். ஷேடோவை பத்தி நம்ம அந்த அந்த பால் மத்த ஃபார்ம்ஸ் எல்லாம் செஞ்சிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் பேசணும். இது வந்து ஆப்ஜெக்ட் ஷேடோ இல்லைங்களா, அது ஆப்ஜெக்ட் ஷேடோன்ற, ஏன்னா ஆப்ஜெக்ட் மேல வந்து ஒரு ஷேடோ விழுகுது, லைட் இங்க இருந்து வர்றதுனால இந்த இடம் வந்து ஆப்ஜெக்ட் மேல ஒரு ஷேடோ விழுகுது.
ஆப்ஜெக்ட் ஷேடோ இங்க கீழே விழுகிறது காஸ்ட் ஷேடோ அப்படின்றோம். இது வந்து விழ வைக்குது, இதோடைய ஷேடோ இது மேல விழுகுது அப்படின்னு சொல்லிட்டு வர்றப்ப காஸ்ட் ஷேடோ, இதெல்லாம் பேக்ரவுண்ட்னால அந்த எல்லோ கொடுத்தாதான் அந்த கிரே ஃபீல் வரும், நியூட்ரல் டோன் ஆகும். வயலட் தானே எல்லோக்கு காம்ப்ளிமெண்ட்ரி கலர், அப்பதான் நியூட்ரல் டோன் ஆக வந்துருச்சு. அப்ப இதுல வந்து ஹைலைட், ஆப்ஜெக்ட் ஷேடோ, ரிஃப்ளெக்டட் லைட், காஸ்ட் ஷேடோ, இது எல்லாத்தையும் நம்ம வந்து கிரியேட் பண்ணிடுறோம். குறைஞ்சபட்சம் மூணு வேல்யூ வாட்ச் இருக்கணும். இப்ப வந்து ஒரு ஒயிட், ஒரு டார்கஸ்ட், ஒரு மீடியம் டோன் இருந்தாதான் த்ரீ டைமென்ஷனல் எஃபெக்ட் வரும். இது இந்த சப்ஜெக்ட் ஒண்ணு வந்துருச்சு சரிங்களா. இப்ப பாட். Now, to make that look like three-dimension, earlier we did ball, many ball, tennis ball and things like that we made. There, we used texture. Here, we are using color as a texture and creating a light and shade with that to give this a form. So, in this form, because the light is coming from here and the light is strong, there is a highlight, there is a cast shadow, there is an object shadow and a cast shadow. Object shadow is the shadow that falls on the object. Cast shadow is the shadow that the object is casting on the table or the surface it is standing on. Okay, so we'll go to the next step. சர்க்கிள் வருது. அப்ப இந்த இடத்துல வந்து ஒரு ஹைலைட் விழுகுது, இது ஆப்ஜெக்ட் மேல ஒரு ஷேடோ விழுகுது, அது வந்து ஆப்ஜெக்ட் ஷேடோ. ஆப்ஜெக்ட் மேல ஷேடோ விழுது, ஆப்ஜெக்ட் வந்து டேபிள் மேலயோ ஒரு தர மேலயோ லைட் கட் பண்ணிட்டு ஒரு ஷேடோ கிரியேட் பண்ணுச்சுன்னா அது வந்து காஸ்ட் ஷேடோ அப்படின்றோம். அந்த காஸ்ட் ஷேடோ ஆப்ஜெக்டுக்கு பக்கத்துல டார்க்காகவும் தூரத்துல போக போக லைட்டாவும் ஆயிட்டு இருக்கும். இப்ப லைட் இங்க இருந்து விழுகுதுன்றப்ப இந்த இடத்துல காஸ்ட் ஷேடோ வந்துருச்சு, ஆனா இந்த இடத்துல லைட் விழுகுது. இந்த லைட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி ஆப்ஜெக்ட்ல ஷேடோ எங்க விழுந்திருக்கோ, ஆப்ஜெக்ட் ஷேடோ இருக்கு பாத்தீங்களா, எங்க விழுந்திருக்கோ அது மேல இந்த லைட் பட்டு அங்க ரிஃப்ளெக்ஷன் தெரியறப்ப அது ஒரு ரிஃப்ளெக்டட் லைட்னு சொல்லிட்டு சொல்றோம் அத. அப்ப நீங்க வந்து அந்த ரிஃப்ளெக்டட் லைட்டும் சேர்த்து போட்டாதான் ஒரு ரியலிஸ்டிக் எஃபெக்ட் உங்களுக்கு வரப்போகுது சரிங்களா. இப்ப இந்த லைட் அண்ட் ஷேடு நம்ம வந்து சிம்பிள் ஒண்ணு கொடுத்துருக்கோம். நான் இன்னொரு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு செஞ்சுட்டு இருந்த ஒரு படம் ரெண்டு படத்தை காட்டுறேன் நான் உங்களுக்கு, இன்னும் கம்ப்ளீட் ஆகல. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்காக செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நான், இது ஆன்லைன்ல செஞ்சுட்டு இருக்கோம், பேஸ்புக்ல போட்டிருக்கேன் ஸ்டூடெண்டோட ஒர்க்கும் போட்டிருக்கேன் நான். இப்ப லைட் இங்க இருந்து வருது, இது கிளாஸ், அதனால நான் வந்து இதோடைய ஷேடோவை இதுக்கு பின்னாடி காட்டுவேன், இதோடைய டெப்த இதுக்கு பின்னாடி காட்டுவேன். ஷைனிங் எங்கெங்கெல்லாம் வருது, இந்த இடத்துல உள்ள லைட் விழுகிறது, இது வழியே ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்ப
இந்த இடம் டார்க்கா தான் இருந்தாகணும் எப்படி இருந்தாலும், ஏன்னா லைட் இங்க இருந்து வருது, இந்த இடம் டார்க்கா தான் இருந்தாகணும். ஆனா கிளாஸா இருக்கிறதுனால லைட் உள்ள போய் இந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஃபாலோ பண்றீங்களா? அப்ப எவ்வளவையும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போனோம்னா ஒரு சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணாதான் முடியும். நம்ம இஷ்டத்துக்கு நான் எதை வேணாலும் பண்ணுவேன் அப்படியே அப்படின்னு நம்ம செய்ய முடியாது. சரிங்களா? ஓகே, நம்ம அடுத்த சப்ஜெக்ட் போயிருவோமா? இப்ப எக்சர்சைஸ் நம்பர் 16ல எனக்கு கொஞ்சம் கிளியர் பண்ணுங்க சார். பேஜ் நம்பர் 16ங்களா? பேஜ் நம்பர் 16 எங்க வந்திருக்குதுங்க? சேம் டோன் கேக்குறீங்க. 16 பேஜ் நம்பர் 16 வந்து வாட்டர் கலர் மேடம். இல்ல சார், இப்ப எக்சர்சைஸ் நம்பர் 16 எக்சர்சைஸ் நம்பர் 6 நான் வரேன். எக்சர்சைஸ் நம்பர் 16ல வரேன் சார். எக்சர்சைஸ் நம்பர் 16 வந்து அதேதான், டிண்ட் ஆஃப் கூல் கலர்ஸ்ன்றது. நான் அதுக்கு வரேன் ஏன்னா அப்படியே ஒரு ஒரு இதாக அப்படியே பேஜ் ஜம்ப் பண்ணாம போனோம்னா கொஞ்சம் ஈஸியரா இருக்கும் நினைக்கிறேன். இப்ப இந்த சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இதை நான் போஸ்டர் கலர்ல செஞ்சிருக்கிறதுக்காக புக்கில் வந்து செஞ்சிருக்கிறது, நான் பென்சில் கலர்லயே அதை செஞ்சு காட்டுறேன். இதுல நம்ம பேசின எல்லா விஷயங்களும் இருக்கு. இப்ப ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எடுக்கிறோம், அந்த ஆப்ஜெக்டோடைய கலர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா, ஒரு கேரக்டருடைய கலர் என்ன? ஆரஞ்சு கலர். சரிங்களா? அதை வந்து லோக்கல் கலர் அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்றோம் நம்ம. இந்த ஆப்ஜெக்டோடைய கலர் லோக்கல் கலர், இல்லாட்டி ஆப்ஜெக்ட் கலர் அப்படின்றோம். அப்ப லைட் அண்ட் ஷேட கம்ப்ளீட்டா மறந்துட்டு, லைட் அண்ட் ஷேட் ரொம்ப குறைச்சலா இருக்கக்கூடிய ஆனா வெளிச்சம் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல, போதுமான அளவுக்கு வெளிச்சம் இருக்கு ஆனா ஸ்ட்ராங் லைட் அண்ட் ஷேட் இல்லாதப்ப இப்படி ஃபிளாட் அது தெரியும்னா, அது என்ன கலர்ல தெரியுமோ அதுதான் வந்து ஆப்ஜெக்டுடைய கலர், லோக்கல் கலர் ஆர் ஆப்ஜெக்ட் கலர். இப்ப லைட் விழ ஆரம்பிக்கும் என்ன அது, முதல்ல என்ன ஆகும், ஆப்ஜெக்ட் வந்து தரையில வந்து ஒரு ஷேடோ காஸ்ட் பண்ணும், காஸ்ட் ஷேடோ விழுந்துடும் இல்லைங்களா? அது அப்புறம் ஆப்ஜெக்டோடைய ஷேடோ ஆப்ஜெக்ட் மேல விழும். நான் செஞ்சு காட்டுறேன் ஆப்ஜெக்ட் மேல விழும். அப்புறம் தரையில லைட் பட்டு ஒரு ரிஃப்ளெக்டட் லைட் வரும். சரிங்களா? இப்ப இதே ஏதோ குயிக்கா வந்து நான் எக்ஸ்பிளைனே பண்ணாம நான் செஞ்சுட்டே போறேன், உங்களுக்கே இது விளங்காம. எக்ஸ்பிளைனே பண்ணாம பேசாம செய்யலாம் யோசிச்சேனா, என்னால வாய வச்சுட்டு சும்மா இருக்க முடியாது போல இருக்கே, பேசிதான் ஆனும் போல இருக்கு எனக்கு. என்ன சார்? சார் லைட் எங்க இருந்து வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு பாருங்க சார். சரி சார், சரி நான் இந்த வந்துடுறேன். முதல்ல வந்து இதுக்கு வந்து லைட் வந்து அங்க இருந்து வந்திருக்கு. இதுக்கும் லைட் நம்ம அங்க இருந்தே வர வச்சிருவோம், இங்க இருந்தே வர வச்சிருவோம், இங்க இருந்து வர்றதா வச்சிரும். சரிங்களா? என்னது எனக்கு திடீர்னு என்னோட அனௌன்ஸ்மெண்ட் வந்து எனக்கு லைட் வருதுன்னா கட்டாம இந்த இடத்துல ஒரு ஹைலைட் இருக்கும் இல்லைங்களா? அப்ப ஹைலைட்டை வந்து நம்ம லேச மார்க் பண்ணி வச்சுட்டு இத ஃபுல்லா வந்து நம்ம வந்து ஆரஞ்ச் ஆக்கிடும். இத ஃபுல்லா ஆரஞ்ச் ஆக்கிடுவோம். நம்ம நிறைய பேஜஸ் நிறைய சப்ஜெக்ட கவர் பண்ண முடியாட்டியும், என்ன ஜெனரல் டீச்சர்ஸ் எல்லாருக்குமே சொல்றேன், நிறைய சப்ஜெக்ட்ஸ் கவர் பண்ண முடியாட்டியும் நம்ம கவர் பண்ற சப்ஜெக்ட கம்ப்ளீட்டா கவர் பண்றோம்னா நல்லா இருக்கும். அதனால இப்ப இதை வந்து நான் வந்து ஃபுல்லா செஞ்சு காட்டிடுறது பெட்டர். நான் கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சு காட்டலாம்னு யோசிச்சேன், ஃபுல்லாவே செஞ்சு காட்டிடுறேன்.
சரிங்களா. இப்போ வந்து இந்த இடத்துல ஹைலைட்டை விட்டுட்டேன், நான் கட் கலர் மாதிரி செய்ய போறேன், இதை போஸ்ட் கலர் எஃபெக்டுக்காகவே செய்ய போறேன். இந்த கலரை நம்ம வச்சிட்டோம் சரிங்களா. இப்ப இதுக்கு வந்து ஒரு காஸ்ட் ஷேடோ விடும், காஸ்ட் ஷேடோ. இப்போ வந்து ஆரஞ்சுக்குன்னா நம்ம என்ன கலர் கொடுப்போம், நம்ம வந்து ஒரு வார்ம் ஒரு வார்ம் டோன் ஒண்ணு எடுக்கிறேன்னா கிட்டத்தட்ட அதே ஃபேமிலியில இருக்கக்கூடிய ஒரு கலர். இப்ப இந்த இடத்துல இருந்து லைட் வருது அப்படின்னா இதோடைய வெளியே வந்திருக்கும் இல்லையா, வெளியே வந்திருக்கும். அவ்வளவு தூரத்துக்கு அந்த ஷேடோ வந்திருக்கும். இது கொஞ்சம் லேசா அந்த கேரட் வந்து தூக்கிட்டு இருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவோம். இப்ப இந்த இடத்துல ரிஃப்ளெக்டட் லைட் இருக்கும். நம்ம ஒரு ஒப்பேக் சப்ஜெக்ட், ஒப்பேக் மீடியம் வச்சு எடுத்து செய்யறோம் அப்படின்னா நம்ம வந்து கலர் வச்சுட்டு அது மேல லைட் வைக்க முடியும். நம்ம வாட்டர் கலர் செய்யறோம் இல்லாட்டி பென்சில் கலர் செய்யறோம், பென்சில் கலர்ல ஒயிட் வைக்க முடியல நம்மளால, ஒயிட் வைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அதனால ரிஃப்ளெக்டட் லைட்டை கேர்ஃபுல்லா விட்டுருணும். ரிஃப்ளெக்டட் லைட் எங்க வரும், இந்த இடத்துல வரும் இல்லையா, இந்த இடத்துல வரும், அதை அப்படியே விட்டுருவோம். இந்த இடம் ஆரஞ்சாவே இருக்கட்டும், இந்த இடம் ஆரஞ்சாவே இருக்கட்டும், இந்த இடத்த ப்ரௌன் ஆக்கிடுவோம். இப்ப நான் இந்த ப்ரௌன் ஆக்குறது ஃபுல்லா ப்ரௌன் ஆக்காம மேலையும் கொஞ்சம் ஆரஞ்சு விட்டுருக்கேன். நான் இதை ப்ரௌன் ஆக்குனதுக்கு அப்புறம் தான் அந்த இடத்துல எப்படி நான் ஷேடிங் கொண்டு போனோம்னு சொல்லிட்டு டிசைட் பண்ண முடியும். இது நான் சொல்லிட்டு இருக்கும் போதே ஒன்று சொல்றேன், இது சீனியர் டீச்சர்ஸ் நீங்க எல்லாரும் கட்டாயமா செஞ்சுட்டு இருப்பீங்க. ஜூனியர் கொஞ்சம் யங்கர் டீச்சர்ஸ்க்கு ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி தானே அதெல்லாம் நான் சொல்லலாம். இது என்னன்னாங்க, இப்போ இந்த ஒரு எக்ஸசைஸ் ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து நமக்கு புதுசு ஒன்றும் கிடையாது, இது எப்படி செய்யறதுன்னு நல்லா தெரியும். ஒரு பழமொழி ஒன்று ரொம்ப நாளைக்கு முன்னாடி கேள்விப்பட்டேன்னா, நீ செஞ்சு பார்க்குற வரைக்கும் உனக்கு என்ன செய்ய முடியாதுன்றது உனக்கு தெரியாதுன்னு ஒரு பழமொழி. தப்பிதமா எடுத்துக்காதீங்க, நல்ல ஒரு விஷயம் தான் சொல்றதுனால கேளுங்க. என்னன்னா நம்ம நினைக்கிறோம் நம்மளால இது செஞ்சிட முடியும்னு, ஆக்சுவலா செஞ்சு பார்க்கும் போதுதான் நமக்கு தெரியுது நம்மளால முடியுமா முடியாதா. அதனால இதை வந்து ஒரு தடவை நீங்க வந்து செஞ்சு பாருங்க. நான் வந்து இது ஃபுல்லா ப்ராக்டிஸ் கட்டாயமா நான் பண்ணுவேன், இதை நான் பண்ணியிருக்கேன் முன்னாடியே பண்ணி, அந்த புக்குக்காக செஞ்சது மாத்திரம் இல்லை, இதே இதை ரெகுலரா வந்து நான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து செஞ்சு காட்டிக்கிட்டு இருக்கேன். அதனால எப்படி எஃபெக்ட் வரும்ன்றது எனக்கு தெரியும், உங்களுக்கே நல்லா தெரியுது. நான் ஷோரா செய்யறேன், டவுட்ஃபுல்லா செய்யறேன், என்ன செய்ய போறேன்றது எனக்கு நிச்சயமா தெரிஞ்சு நான் செய்யறேன். எப்படி இது செய்ய முடியுதுன்னா, நான் இதை முன்னாடியே செஞ்சு பார்த்துருக்கேன். இப்ப இதுக்கு பக்கத்துல நல்ல டார்க்கா இருக்கு, நம்ம இன்னொரு ஒரு கலர் வச்சு டெப்த் ஏத்துவாங்க. பக்கத்துல தான் டார்க்கா இருக்கும், கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல போ, கொஞ்சத்துலயே நம்ம காட்டிடுவோம், கொஞ்சம் லைட்டா இருக்கிற மாதிரி காட்டிடுவோம். அப்படி இங்க இத கொஞ்சம் லைட்டா காட்டிடுவோம். அப்படி ஆக்சுவலா இவ்வளவு தூரத்துக்கு ஷார்ட் டிஸ்டன்ஸ்ல இவ்வளவு லைட் ஆகுமான்றது சொல்ல முடியாது, ஆனா நம்ம தியரி பேசிக்கிட்டு இருக்கிறதுனால நான் தியரிக்காக அதை வந்து செஞ்சு காட்டுறேன் சரிங்களா. இத வந்து அந்த சில ஓவிய ஆசிரியர்கள் நண்பர்கள் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்றப்ப நான் வந்து அவரு சில ஆசிரியர்கள் கேட்டாங்க, என்ன நீங்க வந்து சொன்னீங்க எல்லாத்தையும் செஞ்சு பார்த்துட்டு தான் நான் வந்து நீங்க வந்து ஒரு ஒருத்தரையும் கிளாஸ் எடுக்கிறதா சொல்றீங்க, ஏன் ஒரு ஒருத்தரையும் செஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்கணுமா அப்படின்னு. ஒரு ஒருத்தரையும் செஞ்சு பாக்குறேன்னா இப்ப நான் செஞ்சு பார்த்துட்டு தானே இங்க இப்ப இதே கிளாஸ் வந்து நான் இன்னொரு இடத்துக்கு எடுக்க போறேன் அப்படின்னா எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கை கொடுக்க போகுது சரிங்களா. ஒரு பாயிண்ட், இன்னொரு பாயிண்ட், என்னென்ன சப்ஜெக்ட் நான் பேப்பர்ல நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன் நீங்க பாத்தீங்களா, என்னென்ன சப்ஜெக்ட் நான் இன்னைக்கு கிளாஸ் எடுக்கலான்னு, அஞ்சு சப்ஜெக்ட் எடுக்க முடியும்ன்றதுக்கு எனக்கு டைம் இருந்துச்சுன்னா ஏழு சப்ஜெக்ட் எடுப்போம்னு சொல்லிட்டு நான் உட்கார்ந்து இது இப்படி இப்படி எல்லாம் சொல்ல போறேன்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணுகிறேன். உண்மையா சொல்றேன், உட்கார்ந்து நான் பிளான் பண்றேன். அப்ப அந்த பிளான் பண்றத வச்சுதான் நான் வந்து சப்ஜெக்ட் எடுக்கிறேன்.
அது இல்லாட்டி இவ்வளவு ஷோரா வந்து இதை எடுக்க முடியாது. அதனால தயவு செஞ்சு நீங்க கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஒரு ஒரு சப்ஜெக்ட் ரொம்ப சின்ன ரொம்ப சில்லியா தெரியுது. சின்ன பிள்ளைங்க படத்தை நாயை வரைஞ்சிக்கிட்டு உட்காரணும்னு. இப்ப இங்க இருந்து வர்றதுனால கீழே வந்து லைட் வர்ற மாதிரியும் மேல வந்து கொஞ்சம் ஹைலைட் விட்டுற மாதிரியும் நான் செஞ்சிட போறேன். இது வந்து நம்ம ஒரு சப்ஜெக்ட் மேட்டரை பேஸ் பண்ணி செஞ்சுட்டு இருக்கப்ப இது ஆரஞ்சு இது கிரீன். அப்ப இந்த கிரீனும் இந்த ஆரஞ்சும் ஹை கான்ட்ராஸ்ட் கலரா இருக்கிறதுனால வந்துருச்சாப்பா. யாரோ பம் 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 பாடிட்டு இருக்காங்களே. ஹை கான்ட்ராஸ்ட் கலரா இருக்கிறதுனால தனித்தனியா தெரியும் சரிங்களா. அப்ப தனித்தனியா தெரியும்னா அதை எப்படி ஒன்னா கொண்டு வர்றது யூனிஃபிகேஷன் எப்படி யூனிஃபை பண்றதுன்னா இந்த மேத்தமேட்டிக்ஸ்ல காமன் டினாமினேட்டர்னு ஒன்று செய்வோம் பாத்தீங்களா. அந்த மாதிரி ஒரு காமன் கலர் வந்து இருக்கிற மாதிரி நம்ம வந்து நம்மளா தானே வரைகிறோம். ஒரு காமன் கலர் இருக்கிற மாதிரி இதுல வந்து ஒரு கலர் கொண்டு வந்துடலாம். அதை வந்து பிரவுனை கொண்டு வரப்போம். இதுக்குள்ள ஒரு வார்ம் கலர் வருது. ஆனால் இது வந்து இதுல வந்து இதோட எல்லோ ஒன்று இருக்கு. இந்த ஆரஞ்சும் இந்த இப்ப இதே இதை வந்து நான் இந்த கிரீன் முதல்ல வச்சிருந்து வேற இதோட டார்க்கர் கிரீன் வச்சிருந்தா இந்த ப்ரௌன் உள்ள வராது. ப்ளூ தான் போட்டிருக்க முடியும்னா அப்ப நான் இந்த இடத்துக்கு ப்ளூ கொண்டாந்துருக்கணும். அந்த ரிஃப்ளெக்டட் லைட்டுன்னு ஒரு விஷயம் பேசணும் பார்த்தீங்களா. அந்த சப்ஜெக்ட் தான் இந்த இடத்துல வருது. பெர்ஸ்பெக்டிவ் பத்தி நம்ம சொல்லிட்டு இருக்கும்போது ஸ்கையோடைய ப்ளூ வந்து சப்ஜெக்ட்ஸ்ல தெரியும். ஸ்கையோடைய ப்ளூ அட்மாஸ்பியர்ல தெரியும். அதனால வந்து ப்ளூ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். அத மாதிரி காமன் டினாமினேட்டர் கலர் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும். நான் இப்ப வந்து அடுத்து வந்து இன்னும் ஒரு கலர் கொண்டு வரப்போறேன். இதுக்கான டீப்பர் டோன் ஒன்று கொண்டு வர்றேன். இப்ப சப்போஸ் இந்த சப்ஜெக்ட் செஞ்சுட்டு இருக்கோம். இதே ஒரு காய் இந்த காயில இல்ல இதே ஒரு ஒரு காயில வந்து ஆரஞ்சு கலர் காய் உள்ள காயில வந்து ஒரு ப்ளூ கலர்ல வந்து புள்ளி புள்ளியா இருக்குன்ற ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா ஒரு பால் இருக்கு அந்த ப்ளூ கலர்ல புள்ளி புள்ளியா இருக்கு அப்படின்னா அது ப்ளூ கலர் போடாம இருக்க முடியுங்களா. அது போட்டுதான் ஆகணும். எப்ப ரூல்ஸ்னு சொல்லிட்டு கொண்டு வர்றோமோ எப்படி அந்த ரூல்ஸை பிரேக் பண்றோன்றது வந்து நம்மளுக்கு ஒரு முக்கியமான ஒரு பாயிண்டா வந்துருது. சப்ஜெக்ட் உள்ள வந்துருச்சு. இப்ப எல்லோ கொண்டு எல்லாம் கொண்டு வர்றேன். இந்த இடத்துல ஹைலைட் கொடுத்துருவோம். இங்க கொஞ்சம் போல ஹைலைட் இருக்கும். இங்க கொஞ்சம் ஹைலைட் இருக்கும். இதுக்கு ஹைலைட் இருக்காது.
என்ன ஒரு ரூல் ஒன்னு சொன்னோம் நம்ம, எந்த இடத்துல வந்து என்ன கலர் கொடுத்துருக்கீங்களோ அதோடைய கலரை பேஸ் பண்ணி தான் கலர் மேல கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு பேசணும். இப்ப இங்க ஆரஞ்சு வந்திருக்கு, இங்க எல்லோ வந்திருக்கு, ஒரு வார்ம் பிரவுன் எடுத்தோம், இங்க ஆரஞ்சு வந்திருக்கு, இங்க எல்லோ வந்திருக்கு. சப்போஸ் இங்க இருந்து ப்ளூ லைட் வந்துகிட்டு இருந்துச்சுன்னா இது ஒயிட்டா தெரியாதுல்ல, அதுல ப்ளூவா தானே தெரியும். இந்த இடம் ஒயிட்டா தெரியாதுல்ல, அது ப்ளூவா தானே தெரியும் இல்லைங்களா. அப்ப ரூல்ஸ் வந்து எப்படி அப்ளை ஆகுதுன்றத வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இங்கே ரிஃப்ளெக்டர் லைட் வரும் இல்லையா, இங்க ஆப்ஜெக்ட் ஷேடோ மாதிரியே ஆப்ஜெக்ட் மேல விழுகிற லைட் எவ்வளவு டார்க்கா இருக்கோ அதோட டார்க்கரா காஸ்ட் ஷேடோ இருக்கும். ஆப்ஜெக்ட் மேல எவ்வளவு லைட் விழுகுதோ, ஹைலைட் விழுகுதோ, அதோட டல்லா தான் ரிஃப்ளெக்டட் லைட் இருக்கும். அதோட பிரைட்டா ரிஃப்ளெக்டட் லைட் இருக்க சான்ஸ் இல்லை. அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப நான் சொல்றது எல்லாம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன நம்ம சொல்ல வேண்டி இருக்கு அப்படின்றத வச்சுதான் நான் பேஸ் பண்ணி தான் நான் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன். Will take some light from the other areas. The dark shadow will be darker. Just like that, the highlight, the high brightness of the highlight and brightness of the bright lights will be brighter than the reflected light. Reflected light will be duller. See, this part is brighter than this part. This is duller. So we have to tell the students, do not make the reflected light bright. The reflected light has to be dull. Because it has been received from the other part of the... Other part, yeah. It is coming from here. So it goes, this is hitting direct and coming to our eye. This so it is should going be here. Always dull. Yeah. So it will be dull. It will always be dull. Yes. So compared to the direct light, it should be always duller than the highlight. Exactly, exactly. Yes, yes, got it. Okay. Okay. Now, what would be a good background color? A good background color would be a highly contrasting color to what we have. It could be a blue, isn't it? It could be a blue. Because we are creating drama. We are creating drama. So we want a dramatic color in there. And one more thing that we have to tell the student, when we are doing coloring like that, it should not look, if we are going to be doing an object and coloring the background, it should not look like that. Near it, it is very dark. After that, nothing there. Near this, we draw lines like that. And after that, we draw lines like that. No, it should look like background. It should not look like we have put color there. You know, that comes with practice, of course.
But blues can be anything. Blue. Any blues can be used, no, to create a drama. Any blue can be used. Any blue can be used. Hmm. Contrast color. Yeah. Even a violet can be used. You know, orange and yellows are there, so even a violet can be used. But be careful. நீங்க வந்து அது வந்து அந்த பேக்ரவுண்ட வந்து தனியா நிக்காம பேக்ரவுண்டாவே பின்னாடி இருக்கிற மாதிரி வச்சுங்க. இப்ப பிகாஸ் வி ஆர் கிவிங் அ ப்ளூ, பிகாஸ் வி ஆர் கிவிங் அ ப்ளூ, what happens is we have the liberty to use blue in certain areas where we generally will not use blue. Where let me just complete this. Only when we show this, only when we do this and show the students will understand that this is not magic. This is hard work, meaning it has to be filled like that to get this effect. It's not as if you just keep moving your pencil and the subject comes out. No. Many of the YouTube lessons are showing the lessons in speed motion, you know, like it just goes like that. Time lapse. Yeah, time lapse. Exactly. Exactly. Yeah. So what happens there is the students don't understand how much time it takes. They think that they're spending too much time on an artwork. They have to realize that it takes so much time. If it takes so much time for my teacher, it will take more time for me. That's exactly what the student should understand. இப்ப இங்க ப்ளூ வச்சதுனால இங்க கொஞ்சம் ப்ளூ வச்சா அசிங்கமா தெரியாது. ஏன்னா அந்த ப்ளூ ப்ளூ மாதிரி தெரிய போறது இல்லை. Okay, so that topic is completed. We followed a rule to a certain extent, but by adding a background, which is a contrast color, we could bring that color here without making this look ugly. They get the point? Okay. இதுல எதுவும் கேள்வி இருக்குங்களா? அடுத்த சப்ஜெக்ட் போமா? Additive colors, page 39. In the subject, இது கலர் ஸ்கீம்ன்றது ஒன்றை பற்றி நம்ம பார்த்துட்டு இருந்தோம் ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? லெட் மீ ஜஸ்ட் டாக் அபவுட் த கலர் ஸ்கீம். நம்ம பிரிண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது வந்து ப்ராசஸிங் கலர்னு சொல்லுவோம். நம்ம டிவியில் பார்க்கறது வந்து ப்ரொஜெக்டட் கலர்னு, லைட் வந்து ப்ரொஜெக்ட் ஆகுது. பிரிண்டிங்க்கு யூஸ் பண்ணுறது வந்து ஒரு ப்ராசஸ் மூலமாக அந்த கலர்ஸை யூஸ் பண்ணுறாங்க. நம்ம பெயிண்டட் கலர்ஸ் வந்து டைரக்ட் கலர்ஸ்னு சொல்லிட்டு சொல்றோம். நம்ம சப்ட்ராக்டிவ் கலர்ஸ், அதாவது கழிச்சுக்கிட்டே வர்றோம். அது மீனிங் ஒரு எல்லோவையும் ஒரு ரெட்டையும் ஆட் பண்ணும்போது எல்லோவும் போயிருது, ரெட்டும் போயிருது, ஆரஞ்சுன்னு ஒரு கலர் வந்து அந்த இடத்துல வருது. We have subtracted. ஒரு ப்ளூவையும்
ஒரு எல்லோவையும் மிக்ஸ் பண்ணும்போது அந்த எல்லோவும் சப்ட்ராக்ட் ஆயிருது, ப்ளூவும் சப்ட்ராக்ட் ஆயிருது, கிரீன் ஒண்ணு ஃபார்ம் ஆகுது. இங்க இந்த கலர், இது வந்து ஆடிட்டிவ் கலர், ப்ரொஜெக்டட் கலர், டிவியில எல்லாம் பாக்கணும் இல்லைங்களா, அந்த கலர் இது RGB. அது CMYK வந்து சொல்லுவோம், ப்ராசஸ்ட் கலருக்கு. ரெட், ப்ளூ, எல்லோ சொல்லுவோம் பிக்மெண்ட் கலர்ஸ்க்கு, பெயிண்டிங் கலர்ஸ்க்கு, சரிங்களா. இப்ப ரெட்ல வந்து நமக்கு நல்லா தெரியும், ஒரு மெஜெண்டாவும் ஒரு எல்லோவும் இருக்கு, அதுதான் ரெட் ஆகுது இல்லைங்களா. கிரீன்ல வந்து ப்ளூவும் எல்லோவும் சேர்ந்தாதான், ப்ளூவும் எல்லோவும் சேர்ந்தாதான் கிரீன் வருது. இப்போ இதுலயும் இதுலயும் காமனா இருக்கக்கூடிய கலர் எல்லோ. இது ரெண்டும் சேர்றப்ப டெலிவிஷன்ல ப்ரொஜெக்டட் கலர்ஸ்ல எல்லோ நமக்கு கிடைக்குது. இந்த ப்ளூல மெஜெண்டா இருக்கு, இந்த ரெட்ல மெஜெண்டா இருக்கு, இது ரெண்டும் ஜாயின் பண்றப்ப மெஜெண்டா கிடைக்குது. இந்த ப்ளூல சயான் இருக்கு, இந்த கிரீன்ல சயான் இருக்கு, இது ரெண்டும் ஜாயின் பண்றப்ப இதுல வந்து சயான் கிடைக்குது. திஸ் இஸ் நோன் ஆஸ் ப்ரொஜெக்டட் கலர் ஆர் ஆடிட்டிவ் கலர்ஸ். இதை நீங்க வந்து நம்ம புக்ல ப்ரொஜெக்டட் கலர் ஒரு ஆடிட்டிவ் கலர்னு சொல்லிட்டு எழுதியிருக்கிறத நீங்க பாத்தீங்கன்னா, இமீடியட்டா நீங்க போய் செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். கலர் வீல் இதுவும் நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். இதெல்லாம் வந்து நம்ம இப்ப செஞ்சு காட்டணுன்ற ஒரு தேவைப்படாது இல்லைங்களா. இதுல ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்க குறிச்சு வச்சிருந்த எங்கிட்ட கேட்கலாம், நான் அப்புறம் பின்னாடி ஒரு தடவை நான் சொல்றேன். இங்க இடம் இருக்கான்னு தெரியல சார். புக்ல ஃபர்ஸ்ட் பேஜ கொஞ்சம் காட்டுங்களே சார், என்ன புக்னு பாக்க. இது எக்ஸசைஸ் புக் ஃபார் கிரேட் 3, லைட் அண்ட் ஷேட் இன் கலர். அந்த அஞ்சு புக்கும் ஆறு புக்குமே பென்சில் அண்ட் வாட்டர் கலர்ஸ் தான் நம்ம ஜென்ரலா பேர் கொடுத்துருக்கோம். இது இல்ல, இது பென்சில் அண்ட் வாட்டர் கலர்ஸ், அதுக்கு பென்சில்ஸ் போட்டிருக்கோம் நினைக்கிறேன், பென்சில் அண்ட் பென்னு. ஆ சரிங்களா, இந்த புக்கு தான். இது நீங்க நம்ம பிரிட்ஜ் ஆபீஸ்க்கு நீங்க கேட்டீங்கன்னா அங்க அவைலபிளா இருக்கு. They are not couriering because of lockdown. I asked Soundarya. Yeah, lockdown is there. Yeah, after lockdown, I'll get it, sir. I have not got any books. Okay. So, drapery, we'll do a drapery out here. பரவாயில்ல இல்லையா, அவ்வளோ சிறுசாக செஞ்சாலும் நமக்கு தெரிஞ்சிடும் இல்லையா. இப்போ ஒரு விண்டோ கார்டன் நம்ம வரைகிறோம்னு வச்சுக்கிறோம், அதே ப்ளூ அதே கலர்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். விண்டோ கார்டன் இருக்கு, இதில் நிறைய சுருக்கம் இருக்கு. இதுல நிறைய சுருக்கம் இருக்கு. இப்ப என்னன்னா, விண்டோ கார்டன் நம்ம நெருக்கமா வச்சிருந்தோம்னாலும் லேசா அது ஓப்பன் அப் ஆகிதான் இருக்கும் இல்ல, லேசா ஓப்பன் அப் ஆகிதான் இருக்கும், அப்படி ஓப்பன் அப் ஆயிருக்கும். கீழே வந்து நம்ம என்ன செய்யறோம்னா, இது வந்து இப்படி வந்து உங்களுக்கு தெரியாதாது, இங்கிருந்து இப்படி வந்து இது இப்படி உள்ள வந்து இதுக்குள்ள இப்படி போயிருது, இதுக்குள்ள போய் மடிஞ்சு திரும்ப வந்து இப்படி வந்து அடுத்த ஒரு சின்னதாக ஒன்று வருது, இப்படி உள்ள போய் இப்படி திரும்ப வந்து ஒரு பெருசாகுது, இப்படி உள்ள போய் திரும்ப வந்து இப்படி வந்திருக்கு, இப்படி உள்ள போய் வெளியில வந்து உள்ள போய் வெளியில வந்து இப்படி வந்து அப்படி வந்துருதுன்னு வச்சுக்கிறோம். கீழே தெரியுதுங்களா இது? ஷேடோ விழுந்துட்டு இருந்தது. இப்ப நான் என்ன செய்யறேன், அந்த வெளியில இருக்கிறது ஃபுல்லா மேல போய் ஜாயின் ஆகுதுங்க. ஒன்னு ஸ்ட்ரெயிட்டா போய் ஜாயின் ஆகும், அப்படி இல்லாட்டி கொஞ்சம் விலகி போய் ஜாயின் ஆகும்.
சரிங்களா? அப்ப வந்து அப்படி வந்து முடிஞ்சிருது. இப்ப என்ன, இந்த இடம் இங்க இருந்து அதே மாதிரி இந்த சைட்ல இருந்து லைட்டை வச்சுக்கிறோம், இந்த சைட்ல இருந்து லைட் வர மாதிரியே வச்சுக்கிறோம். அப்ப இந்த இடம் ஃபுல்லா இதை இதை தனியா நம்ம ட்ரீட் பண்ணுவோம். இந்த சைடு ஃபுல்லா ஷேடோ இருக்க போகுது. ஏன்னா இது மேடு இல்லையா, மேடா இருக்கிறதுனால இந்த சைடு ஃபுல்லா ஷேடோ இருக்க போகுது. இது ரெண்டுக்கும் நடுவில் பின்னாடி போயிருச்சு அந்த இடத்துக்கு துணி, அது கம்ப்ளீட்டா டார்க் ஆயிரும். இன்னொரு டோன் கொடுப்பேனா நமக்கு வந்து டெப்த் எவ்வளவு கலர் இன்க்ரீஸ் பண்ண முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு நம்ம இன்க்ரீஸ் பண்றதா இருந்தா அடுத்த கலர்ஸ் நம்ம யூஸ் பண்றோம். இன்னொரு ப்ளூ கொடுக்கறதா இருந்தாலும் கொடுக்கலாம், இல்லாட்டி இன்னொரு ஒரு கலர் கொடுக்கறதா இருந்தாலும், வயலட் கொடுக்கறதா இருந்தாலும் நம்ம கொடுக்கலாம். லாஜிக் தாங்க இதுல, என்னன்னா இதுக்கு கீழே வந்து இந்த இடம் வந்து மேடா இருந்துச்சுன்னா அங்க ஷேடோ வந்துருது, இந்த இடம் மேடா இருந்துச்சுன்னா இந்த இடத்துல ஷேடோ வந்துருது. இப்ப திரும்ப நான் அதுக்கு வர்றப்ப அந்த இடத்துல உங்களுக்கு தெரியும் இது பள்ளம் பள்ளத்துல இருக்குது. இது பள்ளத்துல இருக்கிறதுனால இது வந்து இட் பிகம்ஸ் டார்க். ஆக்சுவலா எனக்கு கை இந்த இடத்துல வசதி இல்லாததுனால நான் வந்து வேற டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கேன், இல்லாட்டி நான் வந்து எல் கூடுமான வரைக்கும் ஐ வில் பி டூயிங் டயக்னல் லைன்ஸ். ஏன்னா அது ஒரு லாங்குவேஜ் மாதிரி ஆயிருது, டயக்னல் லைன்ஸ்னா ஷேடோ அப்படின்ற மாதிரி ஒரு லாங்குவேஜ் மாதிரி ஆயிருது. இப்பயே உங்களுக்கு டைமென்ஷன் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வெறும் படத்தை மாத்திரம் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ரொம்ப ஒரு ஸ்டன்னிங்காக தெரியுது. மீனிங் இது எப்படி வரைகிறது, அடேங்கப்பா துணி தொங்கிட்டு இருக்கிற மாதிரி எப்படி வரைகிறதுன்னு. ஆக்சுவலாக இது லைட் அண்ட் ஷேடு மாத்திரம் தான்ப்பா, ஒன்றுமே கிடையாது. ஒரு லைட் அண்ட் ஷேடு இப்படி திரும்பி இருந்துச்சுன்னா இப்போ இந்த இது பாட்டோடைய அந்த நெக் இப்படி திரும்பி இருக்கிறதுனால இந்த இடம் டார்க் ஆகும், இந்த இடம் லைட்டாகவும் இருந்துச்சு. இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் டார்க் நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம்னா இன்னும் ரியலிஸ்டிக்கா தெரியும். அப்ப வேல்யூ 5ன்றது 7 ஆக்கணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவ் ஆக போகுது. ஆக்சுவலா அப்படி வைக்க கூடாது, ஆனா வேற வழி இல்லை, நான் கையில இருக்கிறத வச்சு வச்சுட்டேன். ஸ்டூடெண்ட்ஸ்ட வந்து அந்த டிசிப்ளின் நம்ம டீச் பண்ணிட்டு இருக்கோம், ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியிருக்கு. ஆக்சுவலா ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஆர்ட் ஒர்க் செஞ்சிட்டு இருக்கும்போது எது எஃபெக்டிவா இருக்கோ எல்லாமே செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப இந்த இடம் வந்து பள்ளமா இருக்கிறதுனால அந்த இடம் ஷேடோ ஜாஸ்தி இருக்கு, அந்த இடத்துல கொஞ்சம் ஷேடோ இருக்கும். இந்த இடம் தூக்கிட்டு இருக்கிறது, இந்த இடம் வந்து இப்படி ஷேடோ இப்படி போயிருக்கு. சரிங்களா? இப்போ வந்து ஒரு ராடு உள்ள இருக்கு, இந்த ஒரு மடிப்பும் ஷேடோவா ஒரு மடிப்பும் மேடா இருந்துச்சு பள்ளமா இருந்துச்சுன்னா ஒரு சைட்ல ஷேடோவும் இன்னொரு சைட்ல ஒரு லைட்டும் இருக்கும் இல்லையா. இங்க பாருங்க, அப்ப வந்து ஒரு சைட்ல நம்ம ஷேடோ கொடுத்துட்டே வந்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா லைட் வந்து கிடைச்சிருது அந்த இடத்துக்கு. கீழையும் ஒரு அந்த மடிப்புக்கு இது கொடுத்துடுறோம், மேல வந்து சில இடங்கள்ல மேல வரைக்கும் போறோம். இங்க பக்கத்துல லைட் இங்க இருந்து வர்றதுனால பக்கத்துல வர வர வி டோன்ட் கோ அப் ஆல் த வே.
இப்ப இன்னொரு ஒரு டார்க்கர் ப்ளூக்கு போறேன். டார்க்கர் ப்ளூக்கு போய் ரிஃப்ளெக்டட் லைட்னு சொல்லிட்டு ஒண்ணு விட்டோம் பாத்தீங்களா, அந்த ரிஃப்ளெக்டட் லைட்டை நம்ம விட்டுறோம். ரிஃப்ளெக்டட் லைட்டை விட்டுட்டு அங்கங்க டெப்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஈவனா எல்லாத்துக்கும் வராம விட்டு விட்டு நம்ம அந்த டெப்த்தை இன்க்ரீஸ் பண்றோம். ரிஃப்ளெக்டட் லைட்டை விட்டுடுறோம், மேல போய் ஜாயின் ஆயிருக்கும் இல்லையா, இங்க போய் ஜாயின் ஆயிரும். சாஜிச்சா இருவர் சாஜ் அது யாரு பேசினதுன்னு தெரியல. இன்னொரு தடவை மைக்கு பக்கத்துல அவ்வளவு சத்தமா பேசினீங்கன்னா நம்ம வந்து ஹார்ட் அட்டாக் வந்து மயக்க போட்டு கீழே விழுந்துருவேன். ரிஃப்ளெக்டட் லைட்டை விட்டுடுறோம் அந்த இடத்துல. நான் விட்டுட்டு சேரன்றது தெரியுதா உங்களுக்கு, கவனிக்கிறீங்களா? எஸ் சார். இதுவே எஃபெக்டிவா தான் இருக்கு, இதுவே எஃபெக்டிவா இருக்கு. ஆனால் இப்ப இன்னும் ஒரே ஒரு டெப்த் இன்க்ரீஸ் பண்றோம்னு சொல்லிட்டு வச்சுக்கோ. ஒரு வயலட் ஒண்ணு எடுக்கிறேன்னா, ஒரு வயலட் எடுத்து எல்லா இடத்துலயும் இல்ல சில இடங்கள்ல மாத்திரம் இது என்னங்க இதுக்கு கொண்டு வரேன்னா இந்த இடத்துல மாத்திரம் காட்டுறேன். இந்த இடம் டார்க்கா இருக்கு, இந்த இடம் லைட்டா இருக்கு, அதை விட்டுறேன். இந்த இடத்துல காட்டுறேன்னா இந்த இடத்துல காட்டிட்டு மேல போக போக விட்டுறேன். இந்த இடத்துல கொஞ்சம் டார்க் காட்டுறேன், இங்க கொஞ்சம் டார்க் காட்டுறேன். எங்க டார்க் இருக்கோ முதல்ல ஒரு ஷேடோ வச்சோம், அவுட்லைன் போட்டோம், ஒரு ஷேடோ வச்சோம். ரெண்டாவது கொஞ்சம் டெப்த் இன்க்ரீஸ் பண்ணோம், அப்ப அந்த இடத்தை குறைச்சோம். நம்ம ரெண்டாவது இன்க்ரீஸ் பண்ண டெப்த் வந்து வாஸ் அ ஸ்மாலர் ஸ்பேஸ் தென் த ஃபர்ஸ்ட் ஷேடோ தட் வி கேவ். செகண்ட் ஷேடோ வாஸ் லெஸ்ஸர் இல்லைங்களா. இப்ப மூணாவது ஷேடோ அதுக்கும் குறைச்சல் ஆயிருது. கொஞ்சம் தான் வைக்கிறேன் நான், எல்லா இடத்துக்கும் வைக்கல, குறைஞ்சுகிட்டே போயிருது. ப்ளூ பின்னாடி இருக்கிற ப்ளூ, ரெண்டு ப்ளூவும் தெரியுது பாருங்க. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஒரு ஒர்க் ஷாப் ஒண்ணு நம்ம அரேஞ்ச் பண்ண முடிஞ்சா நம்மளும் யோசிச்சுட்டு இருக்கோம், பாப்போம் எவ்வளவு முடியுதுன்னு.
ஒர்க் ஷாப் அரேஞ்ச் பண்ண முடிஞ்சுனா இதில் இவ்வளவு ஃபாஸ்டாக இதை செஞ்சு முடிக்காம இன்னும் இதோடைய ஷேடோ கீழே விழுகிற மாதிரியெல்லாம் செஞ்சோன்னா இன்னும் டைமென்ஷன் கிடைக்கும். எவ்வளவு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட் பாருங்க. நீங்க எடுக்கிறதா இருந்தா எடுத்துங்க, ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறதா இருந்தா எடுத்து. மூணு அடுத்தது காட்டவா? ஓகே சார், தேங்க் யூ. அடுத்ததே எடுக்கிறதா இருந்தா எடுத்துக்கோங்க. டீடைல்ஸ் எல்லாம் நல்ல நல்ல அந்த மாதிரி காட்டுறீங்க சார். இப்படி யாருமே சொல்லி கொடுக்க மாட்டாங்க டீச்சர்ஸ். நான் தவணே சார். ஆமா சார், அது ரொம்ப முக்கியம். அது ஒரு முக்கியமான ரொம்ப முக்கியம் சார். அது நம்ம நல்ல டீடைல்ஸ் நல்லா காட்டுறீங்க சார். நல்ல சரியான வேர்ட் ஃபுல் உங்களோட. இது சார், இத இத பார்த்துட்டு இதே ஒரு தடவை நம்ம பிராக்டிஸ் பண்ணா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். கட்டாயம் கட்டாயம் சார், கட்டாயம். சரியான சரி சார், இப்ப அந்த க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் செஷன் சொல்லிட்டு ஒரு சார் சொன்னாரு சார், இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் சார். ஆமா, நெக்ஸ்ட் கிளாஸ் அடுத்து நான் நெக்ஸ்ட் கிளாஸ் ஆரம்பிக்கிறேன். ரஞ்சித் சார் அவர் வந்து ஒவ்வொரு பிக்சரும் ஒவ்வொரு விஷயமும் எதுக்காக நாங்க ஒர்க் பண்ணிருக்கோம், எதுக்காக எப்படி ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணணும் அப்படிங்கறது அந்த எக்ஸசைஸ் புக்ஸ் பேஸ்டான ஒரு ஒர்க் ஷாப். ஸோ இப்போ டீச்சர்ஸ் யாரும் கேள்வி கேட்குறீங்கன்னா, ஸோ ரிஜிஸ்டர்ட் டீச்சர்ஸ் ஆல்ரெடி இந்த புக்கை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க, நீங்கள் ஆல்ரெடி ஒரு 3 மாசமா அதாவது சாரி 3-4 ஒர்க் ஷாப்பாக அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. மீதி வந்திருக்க ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஒரு சாட் பாக்ஸில் நம்பர் இருக்கு. ஸோ வேற ஏதாவது டெக்னிக்கலா இல்லாம வேற ஏதாவது டவுட் இருக்கு, இல்ல எப்படி கான்டாக்ட் பண்றது அப்படிங்கறது, ஸ்ரீலங்கால இருந்து வந்திருக்க டீச்சர்ஸ் அவங்க தொடர்பு இருக்காங்க, அவங்கள கான்டாக்ட் பண்ணலாம். இங்க தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற டீச்சர்ஸ் அவங்க சௌந்தர்யா கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ அந்த ரிலேட்டட் க்வெஸ்சன் வேண்டாம். இப்போ நம்ம கிரேட் ரிலேட்டடாகவும் அந்த புக்ஸ் ரிலேட்டடாகவும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கணும். இது இல்லைன்னா ஏதாவது பேச ஆரம்பிச்சு அந்த சாட் வேற மாதிரி ஆயிடும். எஸ் கேட்கலாம். தேங்க்யூ. Yes, sir. Vidya here. Yes. Sir, I want to ask which color pencils we should refer for the kids, because there are many brands over here, and which one we have to make them to, sir? In India, yes, sir. There is a color pencil called, I'm not doing advertising, I'm just this cello companies. Okay. Color of pencils are very pretty cheap. Okay. You know, if I hold it like that, if yeah, yeah, yes, sir. Note it down. So these pencils are very good. Of course, Staedtler, Staedtler Luna is slightly expensive, but this is fantastic. Yeah. Faber-Castell. The German company Faber-Castell has a color called gold Faber, golden Faber, which is a new introduction. Yes. If any one of these are good. Three of them. Yes. Any one of these. Huh. See, the most important thing is the pencil has to be soft. If it is too soft, it breaks very fast. Yes, sir. So young students, so it should not break fast. It has to be hard enough. But if it is hard, it doesn't give darkness. Exactly. So what we can do is, we can have
what do you say, a hair dryer or something, and heat up the pencil slightly. But that's all very complicated. But then when we want to do a very good artwork, just for teachers, I'm just telling for teachers. Yes. For students, we don't need to do this. For teachers, if your color doesn't come out dark, heat your color slightly with hair dryer, or you can show it on a candle slightly, and then the color sort of slightly melts and your depth is better. Yes, sir. Thank you so much, sir, for the tip. Any other questions? Are there any questions? Sir, it's been here, sir. Sir, regarding the shadow, sir. Should the shadow, cast the shadow, should it be of the same color of the object? Shadow, the cast shadow or object shadow? Cast shadow. Cast shadow will be generally be the color of the table or the floor. Okay. But because the object is there, because of the object, that color will also fall. So we have to mix the ground color as well as the object color and create the shadow. That is the reason why, let me show you my drawing. That is the reason why. Yeah, you gave yellow over here. After giving yellow, I gave a violet to make it neutral. Violet and yellow make a gray tone. Okay. And here, only after giving the blue, which is a contrast color. Then you gave orange. Yeah. But only then the color came out. Okay, sir. Got it, sir. The reason why we say always use the darker tone of the base color to get a shadow, darker shadow. Why we say that is when the students start mixing colors, if they mix the wrong colors, the colors will become dirty. Okay. When the colors become dirty, they will start trying to erase it and the paper will get ruined. So this is a system for students, for us. Yes. Okay. There are no rules and regulations. To be very honest, what rules and regulations? You have to put your own regulations. We can do anything. I don't know if I have any of my past artworks here. Yeah, any other question, please? Thank you, sir. Just a second. This is an artwork that this is a demo that I did for an architecture student. See, I am just looking, I have even used black in the shadows. Yeah. So, but I will tell my students, never ever use black on black in your colors, because the students will destroy the colors if they're going to be using black. I'm just showing you some of the, okay, now I have to take my. Sir, எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றீங்களா சார்? சொல்லுங்க மேம். இப்போ அவுட்லைன் வந்து இப்போ இதுக்கு வந்து black pen outline கொடுத்திருக்கீங்களா? ஆமா. இப்போ மத்ததுக்கு நம்ம இதுக்கு இப்போ இது முன்னாடி வர்க் பண்ணதுக்கெல்லாம் நான் பென்சில்ல மறையாதீங்கன்னு சொல்றேன். பென்ல அவுட்லைன் கொடுக்காதீங்கன்னு சொல்றேன் நான். ஆமா. கரெக்ட்டா அது? ஆமா. இப்போ என்ன அது என்னன்னா அதுக்காக நான் என்ன சொல்றேன்? ப்ரொஃபஷனல் வர்க்னு ஒண்ணு இருக்குதுங்க. ஆமா. இப்போ ஒரு சமையல் ஒண்ணு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா சமையல் புதுசா கத்துக்கிட்டு இருக்கவங்கள்ட்ட வந்து இந்த சுவை கொண்டு வந்துகிட்டு இருக்கும்போது இந்த சுவை அதுல போய் சேர்த்துறாத சுவை கெட்டு போயிரும்னு சொல்லிட்டு சொல்றோம். எக்ஸ்பர்ட்டா இருக்கும்போது அந்த சுவையை சேர்த்து அதுல இருந்து ஒரு ஸ்பெஷல் சுவை ஒண்ணு கொண்டு வரோம். அதே மாதிரி எக்ஸ்பர்ட்டா இருக்கிறப்ப நம்ம எது வேணாலும் செய்யலாம். இந்த படமே ஆரம்பிச்சதே பென்சில் இங்க் டிராயிங்ல தான் ஆரம்பிக்கிறேன். பென்சில் டிராயிங் போட்டு இங்க் டிராயிங் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பென்சில் ஒர்க் பண்றேன். இது என்னுடைய ப்ரொஃபஷனல் ஒர்க்.
எனக்கு தேவை எஃபெக்ட் மாத்திரம்தான். எனக்கு சட்டமும் திட்டமும் நல்லா தெரியும். வேற சட்டத்திட்டம் கத்துக்க வேண்டிய ஸ்டூடெண்ட்ஸ் சட்டத்திட்டத்தை விட்டு வெளியில வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து தப்பிதமா போயிடும். செய்ய தெரிஞ்சிட்டு இங்க பாருங்க வாட்டர் கலர்ல செஞ்சிருக்கேன், இது வாட்டர் கலர்ல செஞ்சிருக்கேன். ரொம்ப நல்லா என்ன நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா கிரீன்ஸ டார்க் ஆக்குறதுக்கு கிரீன்ஸ் தான் வச்சிருக்கேன், ப்ளூஸ டார்க் ஆக்குறதுக்கு ப்ளூ வச்சிருக்கேன், வயலட்டை டார்க் ஆக்குறதுக்கு வயலட் தான் வச்சிருக்கேன், இங்க பிங்க்ஸ டார்க் ஆக்குறதுக்கு பிங்க் தான் வச்சிருக்கேன், ஒயிட்டை டார்க் ஆக்குறதுக்கு ப்ளூஸும் ப்ரௌன்ஸும் வச்சிருக்கேன். ரூல்ஸ் இங்க ஃபாலோ பண்ணியிருக்கேன். இங்க் டிராயிங் வந்து செஞ்சிட்டு அதுக்கப்புறம் தான் இதை செய்யணும்னு சொல்லிட்டு எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன். இது மிக்ஸ்டு மீடியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்ட் இது. இந்த சப்ஜெக்ட மிக்ஸ்டு மீடியா சப்ஜெக்ட். வேற இது வந்து நான் செஞ்சு காட்டுறப்ப ப்ரௌன்ஸ்ல ப்ரௌன்ஸ் தான் வச்சிருக்கேன் பாருங்க, ப்ரௌன்ஸ்ல ப்ரௌன்ஸ் தான் வச்சிருக்கேன், வேற வேற கலர் நான் யூஸ் பண்ணல, கிரீன்ஸ்ல கிரீன்ஸ் தான் வச்சிருக்கேன், டார்க் கிரீன் தான் போகுது இல்லைங்களா. இங்க ரெட்ஸ்ல வயலட் தான் வச்சிருக்கேன் பாருங்க, கிரீன்ஸ்ல ப்ளூ தான் வச்சிருக்கேன், கிரீன்ஸ்ல வந்து ப்ரௌன் வைக்கல. ப்ரௌன்ஸ் ப்ரௌன் வால்ல ப்ரௌனிஷ் வால்ல ப்ரௌன் தான் டார்க் ஷேடோ வச்சிருக்கேன். இது ஸ்டூடெண்ட்டுக்கு நான் சொல்லித்தரேன், இது ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லித்தரும் போது ஸ்ட்ரிக்டா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணி ஆகணும். இது ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லித்தரேன், இது ஸ்ட்ரிக்டா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணி ஆகணும். இது வந்து நான் ப்ரொஃபஷனலா செய்யறேன். இல்ல இல்ல வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சு. ரொம்ப அழகா இருக்கு. ஓ தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ வெரி மச். இல்ல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ன்றது வந்து ஒரு விஷயம் கத்துக்கிட்டு இருக்கும் போது நம்ம கொண்டு வர்றது. இதுல ஒரு ப்ளூ உள்ள போகுது, ஏன்னா அட்மாஸ்பரிக் ப்ளூ டிஸ்டன்ஸ் கொண்டு போறதுக்காக நான் அங்க உள்ள ப்ளூ கொண்டு போறேன். இதெல்லாம் கம்ப்ளீட் ஆகல, அந்த ஸ்டூடெண்ட் வேற வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க. இங்க இதுல இதுலயும் பாத்தீங்கன்னா பக்கத்துல வந்து ப்ரௌன்ஸ்ல வந்து கிரீன்ஸ் உள்ள வருது, இந்த தண்ணியோட ரிஃப்ளெக்ஷன் ஸ்கையோட ரிஃப்ளெக்ஷனுக்காக. அப்ப நீங்க அது வைக்க கூடாதுன்னு சொல்லி சொன்னீங்களே, இல்ல அது இல்ல அங்க சட்டம். இங்க ப்ளூ வச்சிருக்கேன் ஏன்னா டிஸ்டன்ஸ் கொண்டு போறதுக்காக நான் ப்ளூ கொண்டு வந்துதான் ஆகணும். அப்ப எந்த இடத்துல நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ கொண்டு வர்றோம்ன்றத பொறுத்தது. வணக்கம் சார். சொல்லுங்க. நான் வந்து ஸ்ரீலங்கா இலங்கையிலிருந்து கதைக்கிறேன். இப்ப கூடுதலா ஹலோ சார், கவுனேஷன் சார் தானே? இல்ல இல்ல ஹரிஸ். ஓகே ஓகே சொல்லுங்க. என்னன்னு சொன்னா ஸ்ரீலங்கா பொறுத்த வகையில கூடுதலா பென்சில் கலர் வந்து யூஸ் பண்றே குறைவு ஸ்கூல்ஸ்ல. அப்ப அங்க கூடுதலா யூஸ் பண்ற இந்த மாதிரி சோக் கலர் நினைக்கிறேன். நம்மளுடைய பிரிட்ஜ் அகாடமி எக்ஸாமுக்காக ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஓகே சார், தேங்க் யூ. அது என்ன கலர் இருக்கோ அந்த கலர் மட்டும் இருக்கட்டும், அரே டார்க்கா கொடுக்கணும். மிக்ஸ் ஆகி டார்க் ஆகி பிளாக் மாதிரி தெரிஞ்சா பரவாயில்லை. ஓகே சார்.
சரிங்களா. இப்ப நான் அந்த என்னுடைய வேற சப்ஜெக்ட் இருக்கான்னு பாக்கேன். சார் ஒரு நிமிஷம் சார், நான் ஜெயராணி பேசுறேன் சார். நினைக்கிறாங்க அவங்களுக்கு எப்படி ட்ரைனிங் கொடுக்கிறது என்ன மாதிரி எனக்கு தெரியல சார், அது கொஞ்சம் டீடைல் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சார். இது என்னன்னாங்க, இப்ப கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறது வந்து ரிச் அகாடமியில அந்த எக்ஸாமுக்கு வர்ற டீச்சர்ஸ்க்கு நான் ஒரு விஷயத்த சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் பதில் சொல்றேன். பிரிட்ஜ் அகாடமியில எக்ஸாமுக்கு வர்ற டீச்சர்ஸ்க்கு இந்த பிரிட்ஜ் அகாடமியோடைய அந்த எக்ஸசைஸ் புக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த எக்ஸசைஸ் புக்ஸை எப்படி யூஸ் பண்றது, எக்ஸசைஸ் புக்ஸை எப்படி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொண்டு போறது, எப்படி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்றதுன்றதுக்காக ஸ்பெஷலா வந்து இது சார் வந்து ஸ்டார்ட் பண்ணார் சரிங்களா. இப்ப நீங்க கேக்குறது வந்து கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு சப்ஜெக்டா போகுது. நீங்க வந்து ரகுராம் சார்ட்ட இல்லாட்டி அவங்க பிரிட்ஜ் அகாடமி அட்மினிஸ்ட்ரேஷன் ஆட்கள்கிட்ட இந்த மாதிரி ஏதாவது ஒரு செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன அதுக்கு ஆன்சர் கொடுக்குறாங்கன்றதான் வந்து சொல்லணும். ஓகே சார், ஓகே சார், சரிங்களா. ஏன்னா இங்க வந்து இந்த இடத்துல அதை நான் கொண்டு வரது. ஓகே சார், இப்ப நீங்க அந்த பிளாக் பத்தி கேட்டீங்களே, வசுமதி சார், பிளாக் யூஸ் பண்ணலாமா பிளாக் யூஸ் பண்ண கூடாதான்னு ஒருத்தவங்க கேட்டாங்க. வசுமதி சார், இந்த நாய் பீகிள்ன்ற ஜாதி நாய், அது கருப்பு பிரவுன் வெள்ளை தான் அந்த நாயோட கலர். ஓகே சார், அப்ப நான் கருப்பு யூஸ் பண்ணி தானே தருவேன். ஆமா, அப்ப அப்ப அங்க கருப்பு யூஸ் பண்ண கூடாதுன்னு சொல்ல முடியாது. ஸ்டூடண்டே என்ன கருப்பு தான் யூஸ் பண்ண சொன்னேன். இந்த படத்துல இங்க டார்க் ஆக்கணும்ன்றதுக்காக நான் கருப்பு யூஸ் பண்ண சொல்ல மாட்டேன். ப்ளூ வையி, அது மேல ப்ரௌன் கிரீன் வையி, அது மேல ப்ளூ வையி, அது மேல ப்ரௌன் வையின்னு ப்ரௌன் வைக்கிறப்ப அது கருப்பு மாதிரி தெரிய ஆரம்பிக்கும். கருப்பு மாதிரி தெரிய ஆரம்பிக்கும், கருப்பு இல்ல அது. அங்க அங்கதான் நம்ம வந்து அந்த டிஃபரன்ஸ் வந்து காட்டும். ஓகே சார், பிளாக் யூஸ் பண்ண கூடாதுன்னு நீங்க சொல்றீங்க. என்னமா வாட்டர் கலர்ல பா, ஒரே சத்தமா இருக்கு எங்க அபார்ட்மெண்ட்ஸ்ல. வாட்டர் கலர் வந்து பிளாக் யூஸ் பண்ண கூடாது இல்ல சார். நான் பிளாக் வாட்டர் கலர்ல யூஸ் பண்ணினா கட்டாம எவ்வளவு பெரிய அட்வான்ஸ்டு ஸ்டூடெண்டா இருந்தாலும் தப்பிதமா போறதுக்கான சான்ஸ் இருக்குங்க. ஆனால் சில மாஸ்டர்ஸ் வந்து பிளாக் யூஸ் பண்ணுவாங்க, மனோகரன் சார் எல்லாம் வந்து பிளாக் யூஸ் பண்ணுவார். ஆனா அதான் கடைசி ப்ரௌன் யூஸ் பண்ணிடலாம், ப்ளூவும் ப்ரௌனும் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். ப்ளூவும் ப்ரௌனும் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணீங்கன்னா அந்த அந்த டார்க் டோன் கிடைக்கும். ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருந்தா யூஸ் பண்ணலாங்க, ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருந்தா எது வேணாலும் செய்யலாம். ஆனா நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்குன்னு சொல்றப்ப வந்து சட்டங்களும் திட்டம் முதல்ல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நீங்க கத்துக்குங்க, கத்துக்கிட்டு அதுல எக்ஸ்பர்ட் ஆகுங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து மத்த விஷயங்கள் நம்ம பார்ப்போம் அப்படின்றத சொல்றேன். நாய் வந்து நீங்க வந்து பென்சில்ல தானே பண்ணீங்க? ஆமா, அது வந்து பிளாக் கொடுத்துடணும் இல்லையா? அதுக்கு பிளாக் கொடுத்துருக்கேன். ஓகே ஓகே சார், நான் அதுக்கு சப்போஸ் அது வந்து வாட்டர் கலர்ல செஞ்சிருந்தானே அதுக்கும் பிளாக் கொடுத்துருக்க மாட்டேன். வாட்டர் கலர்ல பண்ணா, வாட்டர் கலர்ல பண்ண பிளாக் கொடுத்துருக்க மாட்டேன். சரி சார், ஒரே என்ன பிளாக் கொடுத்தானா கலர் எல்லாமே அழுக்கு டர்ட்டி ஆயிரும். அங்க அங்கதான் ப்ராப்ளம் வருது, டர்ட்டி ஆயிரும் கலர்ஸ். சார் வேற சார், எக்ஸ்கியூஸ் மீ சார், சொல்லுங்க. பிக்சர் ஆப்ஜெக்ட் வரையும் போது பிளாக் ஸ்கெட்ச்ல அவுட்லைன் கொடுத்துட்டு உள்ள கலர் ஸ்டார்ட் பண்ணலாமா சார்? அது அந்த கிண்டர் கார்டன் நர்சரி ஸ்கூல்ல சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு ஒரு அவுட்லைன் போட்டு அதுக்குள்ள கலரை ஃபில் அப் பண்ணு, அந்த இதை விட்டு வெளியில போக கூடாதுன்றதுக்காக டீச் பண்ற மெத்தட். நம்ம வந்து பிரிட்ஜ் எக்ஸாமுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டா போயிட்டு இருக்கோம். அப்ப அட்வான்ஸ்டா போயிட்டு இருக்கப்ப
அந்த ஆப்ஜெக்ட் இப்ப வந்து நீங்க வந்து ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்தீங்கன்னா அதுக்கு பிளாக் அவுட்லைன் இருக்குங்களா? எந்த ஆப்ஜெக்ட் நம்ம எடுத்துட்டாலும் நீங்க பாருங்க இப்படி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, இதுக்கு பிளாக் அவுட்லைன் இருக்கா? இல்ல. அப்ப நம்ம இதை ரியலிஸ்டிக்கா வரையறதுக்கு தான் நம்ம ட்ரை பண்ணோம். அப்ப பிளாக் அவுட்லைன் வேண்டாம். கிரேடுக்கு ப்ரீ கிரேடுக்கு அவுட்லைன் கொடுக்கலாம். ப்ரீ கிரேடுக்கு ப்ரீ கிரேடுக்கு வந்து அவுட்லைன் நம்மளே கொடுத்தே தான வெச்சிருப்போம். அதல தான் கலர் பண்ண சொல்றோம். ப்ரீ கிரேட் வந்து குழந்தைகளை வந்து ரெகுலரா படம் வரையறதுக்கு ஒரு ஹாபிட் கொண்டு வரதுக்கு தான் வெச்சிருப்போம். ப்ரீ கிரேட்ல அவுட்லைன் கொடுக்கும். நர்சரி கிண்டர் கார்டன்ல அவுட்லைன் கொடுக்குது அலோ பண்றது ப்ரீ கிரேட்ல. உண்மையிலேயே ஒரு மனித உடற்கூறு கீறும் போது உண்மையிலேயே பிளாக் கலர் ஈக்காது உடம்புல. ஆனா நாங்க சில சந்தர்ப்பங்கள்ல ஷெடோ அல்லது சில இடத்துல பிரிட்ஜா காட்டுறதுக்காவே நாங்க சில இடங்கள்ல கருப்பு அதாவது வன்மையான வர்ணங்களை பயன்படுத்த இயலும் அப்படித்தானே சார்? ஆமா, அதாவது நீங்க போர்ட்ரேட்டோ வரையறப்ப ஒரு சர்டன் அழுத்தமான கலர், டார்க் கலர், அழுத்தமான கலர் வேணும். எல்லா அழுத்தமான கலரும் வச்சுட்டீங்க, இதுக்கு மேல அழுத்தமான கலர் வைக்க முடியாது, பிளாக் வச்சுதான் ஆகணும். இப்ப நீங்க ஃபிகர் டிராயிங் போர்ட்ரேட் டிராயிங் போறப்ப வந்து நீங்க எக்ஸ்பர்ட் ஆயிருங்க. ஒரு நல்ல திறமையான விவரம் தெரிஞ்சு சட்டம் திட்டம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நல்லா செய்ய பழகினவங்க அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் விட்டு கவனமா வெளியில போகலாம். அப்ப நமக்கு கருப்பு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது நமக்கு தெரியும். அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் தான் தீர்மானிக்கும் அந்த கலரை எங்கனா எப்படி யூஸ் பண்ணணும். அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ் தான் தீர்மானிக்கும். ஓகே, தேங்க் யூ சார். ஷால் ஐ மூவ் சார்? ஓகே மா. அதனால சில க்வெஸ்சன்ஸ் கேக்குறேன், அதனால நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. No, it is very fantabulous thing, but you, with the patience, you will tell no. That is very convincing way. Thank you so much, sir. I will leave, sir. Thank you, sir. Thank you so much. Thank you, sir.